ஏசியன் கப் ஃபைனல் கத்தார் வெர்சஸ் ஜோர்டான். ஜோர்டான் ஃபர்ஸ்ட் டைமா ஏசியன் கப் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க, கத்தார் எகைன் ஃபைனல்ஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்தியா ஃபுட்பால் டெவலப்மெண்ட் ஆகாதுன்னு ஒரு வீடியோ லாஸ்ட் டைம் வந்து பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ இந்த வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். கத்தார் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன், அவங்களுக்கு எகெயின்ஸ்டா உஸ்பெகிஸ்தான் வந்து விளாடுறாங்க, போராடுறாங்க. பெனால்டி ஷூட் அவுட்ல தான் அந்த டீம் வந்து லூஸ் பண்றாங்க. ஈரான் தன்னோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடி கத்தார் கூட வந்து லூஸ் பண்ணிட்டு செமிஃபைனல்ஸோட வந்து வெளியே வந்து போயிட்டாங்க. ஜோர்டான் நீங்க பாத்திருப்பீங்க, சவுத் கொரியாங்கிற ஒரு டாப் டீம், அந்த டீம் கூடயும் 2-0 சொல்லி வின் பண்ணிருக்காங்க. ஜோர்டான் ரவுண்ட் ஆஃப் 16ல ஈராக்கு எதிராக வந்து வின் பண்றாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல டெவலப் ஆகுற வரைக்கும் மற்ற கண்ட்ரிலாம் கோமால வந்து இருக்காது. இங்க ஃபுட்பால் வந்து டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற கண்ட்ரி எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ல வந்து இருப்பாங்க. நம்மளும் பாஸ் தான் பண்றோம், அவங்களும் பாஸ் தான் பண்றாங்க, நம்மளும் ஷூட் தான் ஆடுறோம், அவங்களும் ஷூட் தான் அடிக்கிறாங்க. ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ், டெக்னிக்கலா டாக்டிக்கலா அவங்க எந்த அளவுக்கு அப்கிரேட் வந்து ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்தியால வந்து இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு வந்து இருக்கு. இங்க எத்தனை பேர் ஐஎஸ்எல் மேட்ச் வந்து பாக்குறீங்க? 100ல 10 பேர் வந்து பாக்குறீங்க. அதுவே ஏசியன் கப்னா 100ல 2 பேர் பார்த்தாலே வந்து அதிசயமா வந்து இருக்கு. ஸோ நம்ம பிளேயர்ஸ் எப்ப சவுதி லீகோ இல்ல கத்தார் லீக் இந்த மாதிரி பெரிய லீக் வந்து சைன் பண்ணாதான் நம்மளோட ஃபுட்பால் வந்து அப்கிரேட் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஒரு 10 பாஸ் ஏதாவது ஒரு பெரிய டீம் கூட வந்து கண்டினியூ வந்து ஆடிட முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கு. இப்ப ஜப்பான் சவுத் கொரியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பாஸ் என்ன, 20-30 பாஸ் ஆடக்கூடிய அளவுக்கு அவங்க டீம் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போயிருச்சு. பட் இந்தியா வந்து போயிருச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். கத்தார் வெர்சஸ் ஜோர்டான் லாஸ்டா நடந்த 2 மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா கத்தார் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க 2-0 சொல்லி, 2014 அண்ட் 2018. ஸோ இந்த டைம் கத்தார் வந்து எகைன் டாமினேஷன் வந்து அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கத்தாரோட ஹோம் கிரவுண்ட் லுசேல் ஸ்டேடியத்துல வந்து நடக்குது. பட் ஜோர்டான் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து விடமாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கு. பாப்போம் கத்தார் வந்து எகைன் சாம்பியன் ஆகுறாங்களா இல்ல ஜோர்டான் ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன் ஆகுறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நைட்டு 8:30 வந்து இந்த ஏசியன் கப் ஃபைனல் வந்து இருக்கு. கண்டிப்பா பாருங்க கத்தார் எந்த மாதிரி ஆடுறாங்க, ஜோர்டான் எந்த மாதிரி ஆடுறாங்கன்னு சொல்லி அந்த ஃபுட்பால் ஸ்டாண்டர்டையும் வந்து பாருங்க. யூரோப்பை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க புதுசா ஏசியன் கப்பு பிளஸ் ஏசியன் டீம்ஸோட ஸ்டாண்டர்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் இந்தியா எந்த லெவல்ல வந்து இருக்கு. அடுத்து இந்தியா டீமுள்ள என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். நட்ராஜுங்கிற ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல்ல வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனாலதான் இந்தியா டீம்லயும் வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஐஎஸ்எல் நீங்க பாக்குறது அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட் வந்து நடந்ததுன்னா அது மூலமா நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியா டீமுக்கு வந்து போகலாம். இப்ப நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் 5 பிளேயர்ஸ் வந்து கேம்புக்கு வந்து செலக்ட் வந்து ஆயிருக்காங்க. எப்போதுமே ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா விமன்ஸ் பிளேயர் ஒரு 5 பிளேயராவது இந்தியா டீம் கேம்புக்கு வந்து செலக்ட் ஆகுவாங்க. அதுல 3-4 பேர் மஸ்ட் வந்து இருப்பாங்க, ஏதாவது 1-2 பிளேயர் தான் ரிஜெக்ட் ஆக வந்து வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போற ஒவ்வொரு பிளேயருமே செலக்ட் வந்து ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து செலக்ட் ஆகுறாங்களே உங்களை எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு க்வெஸ்டினா தான் இருக்கு. எனக்கு புரியுது நீங்க எல்லாம் நிறைய பேர் யூரோப் மேட்சை வந்து பாத்துட்டீங்க, ஐஎஸ்எல் பார்க்க வந்து போர் அடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தோணும். எனக்கு ஒரு டைம் வந்து தோணுச்சு. ஆனா மத்த ஊர் ஃபுட்பால நீங்க ரசிச்சு நைட்டு 2:30-3 மணிக்கெல்லாம் வரைக்கும் பாக்குற நீங்க நம்ம ஊர் மேட்ச் 5:30-1:00, 7:30-1:00 ஏதோ ஒரு பிரேக் டைம் மாதிரி வந்து பாருங்களேன், ஒரு 10 மினிட்ஸ் பாருங்க, உங்களுக்கே வந்து பிடிக்க வந்து ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் அந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அடுத்து ஒருவேளை நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல ஃபுட்பால் வந்து டெவலப்மெண்ட் வந்து ஆகுதுன்னா அதுக்கு இப்பயே விதை போடுற மாதிரி தான். என்னன்னா கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகணும். நான் அது முன்னாடியே சொன்னதான், நட்ராஜி சும்மாலாம் வந்து தூக்கி கொடுக்கல, பெரிய பெரிய ஆர்குமெண்ட் வந்து நடந்து பெரிய பெரிய இதெல்லாம் சப்போர்ட் கிடைக்க போய் தான் அவரு இந்தியா டீம் சான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி நீங்க பண்ற ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு பிளேயருக்கு ஒரு பெரிய லைஃப் வந்து கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க இந்தியன் ஃபுட்பால் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பாலுக்கான ப்ராசஸ் டைமிங்கை கொடுங்கன்னு நான் கேட்கறேன். ஏன்னா டைமிங்னா எனக்கு புரியலடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா டீம் இருக்குன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தோம்னா நம்ம வின் பண்ணுவோம், இப்பெல்லாம் நம்ம அதிகமா கோல் வாங்குறோம்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை வந்து இக்னோர் வந்து பண்ணிருங்க. ஏன் சொல்றேன்னா முன்னாடி நம்ம விளையாண்டது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டிஃபெண்டிங் கேம், ஒரு ஆஃபில் வச்சே நம்ம கேமை வந்து முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பால் கவுண்டர் அட்டாக் கிடைச்சா அதை ஸ்கோர் பண்ணுவோம். இப்பதான் நம்ம வந்து பாஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு 10 பாஸ் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு ப்ராசஸ் எடுத்துக்குதுன்னா அதுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கணும். கோச்சுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், பிளேயர்ஸுக்கு கோச்சு வந்து நிறைய
செக் பண்ணி பார்ப்பாரு, இந்த பிளேயர் செட் ஆவாங்களா அந்த பிளேயர் செட் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் அவருக்குமே இருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஏஎஃப்எஃப்க்கும் நம்ம யுகோஸ்டிமேக்குமே நிறைய முரண்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் அந்த முரண்பாடெல்லாம் தாண்டி நம்ம டீம் வின் பண்ணும், நம்மளோட ஸ்டாண்டர்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி அவர் நிறைய வந்து ஒர்க் பண்றாரு. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டைம் ப்ராசஸ் வந்து கொடுக்கணும். இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவியை நான் பார்சலோனா வந்து சொல்லுவேன். அவரு ஒரு எப்படி ஒரு ஒரு ஃபினான்சியல் இஷ்யூவை வந்து வச்சுக்கிட்டு, பிளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் பார்சலோனால எவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது, இன்ஜுரி இருக்கு, ஸோ அதெல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இல்லை, ஆனால் அதெல்லாம் வச்சு கூட அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து லாலிகா வந்து வின் பண்ணார். அந்த மாதிரி இவரும் நமக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துருக்கு. அதுக்கு நம்ம பண்ணுற ஒரே ஒரு விஷயம், ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற. ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி, இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலும் சரி, கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா எப்போதும் நான் சொல்கிறேன் தான், நான் அப்கிரேட் ஆக வாய்ப்பு இருக்கு, நான் தெரியாத விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவேன். அதுக்காக தான் இந்த ஒரு ரீசனை வந்து நான் சொல்கிறேன்.